கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது பிரியமான உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த கிருவிழா நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து பயன்படுத்தி குறித்து கருத்தர்களை மிகவும் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் கிருபல்ல வார்த்தை பத்திரிகையின் ஆசிரியரும் ஜேசி ஸ்கூல் ஆஃப் ஆஞ்சலிஸின் இயக்குநருமான போதகர் பிலமோன் ராஜா அவர்கள் பெரிய மாணவர்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி உங்களை இந்த கிருபில்ல வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் தோல்வியின் மூலம் விசுவாசம் தோல்வியின் மூலம் நம்முடைய விசுவாச நிலையை பாதுகாத்து கொள்ள முடியும் தோல்வி எப்பொழுதுமே அழித்துவிடும் என்பது உண்மை ஆனால் ஒரு விசுவாசம் உள்ளவனுக்கு ஒரு உண்மை உள்ளவனுக்கு தோல்வியின் மூலமாக அவன் தன் விசுவாசத்தினுடைய அளவை அதிகரித்துக் கொள்ளவும் அவன் நிலைநிறுக்கவும் முடியும் என்பதை இன்று நாம் படிக்கிற பாடத்தின் மூலமாக கற்றுக்கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக தோல்வியின் மூலமாக விசுவாசத்தின் வலனடைந்த ஒரு மனிதனை உங்களோட கூட அறிமுகப்படுத்தி அவரைப் பற்றி நான் பேச விரும்புகிறேன் அது வேறு யாருமல்ல ஆரோன் மோசேயனுடைய மூத்த அண்ணன் ஆரோனைப் பற்றி இன்றைய நாளிலே நாம் தியானம் செய்ய நம்மை ஆயத்தப்படுத்துவோமா எப்பொழுதுமே ஒரு நல்ல பரீட்சையில் நல்ல மார்க் எடுத்து தேர்வில் முன்னேறணும் அப்படின்னு உட்காந்து ரொம்ப முயற்சி பண்றவங்க கூட பரீட்சை என்று வந்த வந்தவுடனே ஒரு பதஷ்டம் வந்துவிடும் அந்த பதஷ்டத்தின் விளைவாகவே சில நேரம் அவர்கள் தோல்வியை அடைவார்கள் ஏன் இது இந்த நேரத்தில் நான் ஞாபகப்படுத்துகிறேன் அப்படின்னா தோல்வி என்ற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அதை பகுப்பாய்வு செய்ய நாம் பழகிக்கொள்வோம் கொள்வோம் தோத்துட்டோம் அவ்வளோதான் அதை ஒன்றும் செய்ய முடியாது உண்மை அதை விசுவாச பார்வை கொண்டு பகுப்பாய்வு செய்வதன் மூலமாக அடுத்த நிலைக்கு போக முடியும் என்பதை மறந்து போய்விட வேண்டாம் யூதர்களினுடைய வரலாற்றில் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு நபர் இந்த ஆரோன் என்பவர் கடவுள் அவரை விரும்பி தேர்ந்தெடுத்து அவர் பயன்படுத்தின ஒரு பாத்திரம் விவர் யாத்திராகமும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தி நான்கு வசனங்களை குறித்து கொள்ளுங்கள் நேரம் கிடைக்கும் பொழுது அதை படித்து பாருங்கள் யாத்திராகமும் நாற்பதாம் அதிகாரம் பனிரெண்டு முதல் பதினாறு வசனங்களையும் குறித்து கொள்ளுங்கள் நேரம் கிடைக்கும் பொழுது அதை படித்து பாருங்கள் இன்று நாம் அதிலிருந்து இந்த ஆரோனை பற்றிய காரியங்களை படிக்க நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக சோதனை வரும்பொழுது பொழுது பதட்டம் அடைவது இயல்பு அந்த பதட்டம் அடைகின்ற அந்த நிலையை ஒரு விசுவாசத்தோடே ஒருவன் சந்திப்பானே என்றால் அந்த சோதனையிலே தோல்வியின் பக்கம் போகாமல் வெற்றியின் பக்கம் நோக்கி தன்னை மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை நாம் மனதில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்னதான் பேசினாலும் என்னதான் சொன்னாலும் என்னதான் மூளைக்கும் அறிவுக்கும் உணர்ச்சிக்கும் சிந்தனைக்கும் எண்ணங்களுக்கும் திட்டங்களுக்கும் நாம் ஆயிரம் காரியங்களை அணை கட்டி எழுப்பினாலும் சரி மனிதன் மனிதன் தான் சோதனை என்பது அவனை மன அழுத்தத்திற்குள்ளே தள்ளிவிடும் சோதனையுடன் தோல்விக்கான வாய்ப்பை நோக்கியே நாம் போய்கொண்டிருப்போம் சோதனையில் இருந்து வெற்றிக்கான வாய்ப்பாக திருப்புவதற்கு பதிலாக தோல்விக்கான வாய்ப்பை நோக்கியே போய்கொண்டிருப்போம் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சோதனையிலே அதை வெற்றிக்கான வாய்ப்பாக மாற்றினார் வேதாகமத்தில் சில நபர்கள் சோதனையிலே வெற்றிக்கான வாய்ப்பாக மாற்றினார்கள் ஆனால் இன்று நாம் படிக்கப் போகிறது சோதனையிலே தோற்று போன ஒரு மனிதன் அவன் எப்படி விசுவாசம் உள்ளவனாக மாறி பயனுள்ளவனாக மாறினான் என்பதை நாம் கற்றுக்கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்துவோம் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கப் போவோம் ஞாபகம் இருக்கா உரிமை எல்லாம் ரொம்ப நாளும் ஓட்டி ரெடியாக இருப்போம் அங்கே போய் அந்த நம்ம பரிசோதனை செய்கிறவருக்கு முன்பாக போய் நின்னவொடனே பிரேக் எங்கே இருக்குதுன்னு தெரியாது வீல் எங்கே இருக்குன்னு தெரியாது என்னென்னலாம் பயந்து போயிடுவோம் ஒன்றுமே இல்லை இத்தனை நாளும் நாம் பயன்படுத்தின வாகனம்தான் காரணம் மனோநிலை மனோநிலை என்னென்னா அது அறிவு சார்ந்தது அறிவு சார்ந்தது உணர்ச்சியை செயல்பட வைக்கிறது என்ன அறிவில்லை என்ன நான் வண்டி ஓட்டணும்னு கற்றுக்கிட்டோம் வண்டி ஓட்டி நான் இல்லை உரிமம் பெறணும்னு வந்துட்டோம் ஆனால் நிறைய பேர் தோத்துருக்காங்க அப்படின்ற செய்தியை வாங்கி உள்ள வச்சிருப்போம்ல அப்ப அந்த சிந்தனை வந்தவொடனே உணர்ச்சி அதை நோக்கி போய் நம்ம பதஷ்டமடைய வைக்கிறது தோல்வியை ஒரு பாடமாக ஒரு கல்வியாக ஒரு கருவியாக நான் விளம்பரப்படுத்த விரும்பலை இங்க ஆனால் அதுல நம்ம கற்றுக்கொள்ள முடியும் அதிலிருந்து கவனமாக இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் நமது தோல்விகள் நல்ல காரியத்தை கற்றுக் கொடுக்கும் முக்கியமான காரியங்களையும் கற்றுக் கொடுக்கும் நாம் அதை கற்றுக்கொள்ளலாம் மோசே ஆரோன் சகோதரர்கள் இங்கே நாம் ஆரோனை பற்றி பார்க்கிறோம் யாத்ராகமோ முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் ஆரோனுடைய பின்னணி இருக்கிறது இங்கே யாத்ராகமோ நாலாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசிப்போம் அப்பொழுது கர்த்தர் மோசையின் மேல் கோபம் உண்டவராகி லேவியனாகிய ஆகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன் அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான் உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும் அப்ப இந்த மோசேக்கு உதவியாய் இருக்கும்படியாக ஆரோனை தான் தேர்ந்தெடுக்கிறார் அப்ப அவன் எவ்வளவு மோசேனுடைய ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லுவாங்க செய்தி தொடர்பாளராக தேவனாலே நியமிக்கப்பட்ட ஒரு மனிதன் நாலாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் அப்பொழுது மோசே தன்னை அனுப்பின கர்த்தருடைய சகல வார்த்தைகளையும் அவர் தனக்கு கட்டளையிட்ட சகல அடையாளங்களையும் ஆரோனுக்கு தெரிவித்தான் அப்போ புரியுதுங்களா மோசேட்ட கத்தர் சொன்னதெல்லாம் ஆரோன்ற சொல்றாரு ஆரோன் மூலமாக செயல்படுத்துகிறார் இப்போ எவ்வளவு ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறார் யூதர்கள் வனாந்தரத்திலே அலைந்து திரிகிறார்கள் ஆரோனும் அவனுடைய மகன்களும் ஆசாரிய வேலையிலே முழுமையாக நிறைவு பெறவில்லை என்றாலும் அந்த வேலைகளிலே அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் பாலைவன பிரயாணத்திலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் மோசையை போலவே ஆரோனும் மிகவும் முக்கியமான ஒரு நபராக இருக்கின்றது ஆனால் மோசையை போலவே ஆரோனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த காணானுக்குள்ளே போகாமல் போய்விட்டார் இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஆரோனை மக்கள் ரொம்ப நேசித்துருக்கிறாங்க என்னாகமும் இருபதாம் அதிகாரம் இருபத்தி இருந்து இருபத்தி ஒன்பது வசனங்களை பார்க்கும் பொழுது ஆரோன் மறித்த பொழுது முப்பது நாள் மக்கள் துக்கம் கொண்டாடி இருக்கிறார் அப்ப எவ்வளவு தூரம் மக்கள் அவனை நேசித்திருக்காங்க அப்படின்னு பாருங்க இப்படிப்பட்ட ஒரு நபர் ஒரு மாபெரும் தோல்வியை சந்திக்கிறான் சோதனையிலே தோத்து போகிறான் எப்படிப்பட்ட காரியம் என்றால் எவ்வளவு பெரிய ஊழியத்திலே சாதித்த ஒரு நபராயிருந்தாலும் சரி கர்த்தரால் எடுத்து பயன்படுத்துகிற மனிதனாயிருந்தாலும் சரி நம்முடைய சுயமான முடிவை ஊழியத்திலே வாழ்க்கையிலே ஊழியத்தில் மாத்திரம் அல்ல வாழ்க்கையில் கர்த்தரை தாண்டி சுய முடிவை அனுமதிக்கும் பொழுது அது மாபெரும் தோல்வியை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தி விடுகிறது என்பதை நாம் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டியவர்களாக இருக்கின்றோம் சரி இங்கே அந்த காட்சியை கண்மண்ணாக கொண்டு வருவோம் இவர்கள் எல்லாரும் பாலைவனத்திலே முகாமிட்டிருக்கிறார்கள் கர்த்தர் மோசையை அழைக்கிறார் அவர் மேலே போயிட்டார் மலை மேலே போயிருக்கிறாரு மலை மேலே போய் தேவன் சொன்னதை கேட்டுட்டு அவன் வர வேண்டியவனாம் என்று இருக்கின்றான் இப்போ ஆரோன் இங்கே இருக்கிறார் இந்த ஆரோன் எப்பெல்லாம் கூட இருந்தாருன்னா மன்னாவை காடைய பாறையிலிருந்து தண்ணியை வர வச்சது இந்த மாதிரி நேரங்களிலெல்லாம் மோசை பொழுது கூட இருந்தவன் இப்போ கடவுள் அவருடைய சட்டத்தை கொடுப்பதற்காக மோசையை அழைத்திருக்கிறார் சட்டத்தின்படி இந்த மக்களை வழிநடத்துகிற வேலையை தேவன் ஆரோனுக்கு கொடுத்தார் அதாவது மோசைக்கு கொடுத்தார் மோசே வந்து ஆரோனிடத்துல கடவுள் இப்படி மக்களை செய்ய சொன்னார் இருப்பா இதை சொல்லுப்பான்னு சொன்னால் அப்போ கட்டளைகளை மாத்திரம் கொண்டிருந்த ஒரு நபராக தான் இருக்கிறார் சரி தேவனால் அவருடைய வேலைக்கு அவனும் அவனுடைய சந்ததியும் நியமிக்கப்படுகிறார்கள் எவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஆசிர்வாதமான ஒரு காரியம் பாருங்கள் ஆனாலும் இங்கே ஒரு கடுமையான ஒரு நிலை ஏற்படுகிறது என்ன ஏற்படுகிறது மோசே மலையிலிருந்து இறங்கி வர முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் சொல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள் எப்படி ஒரு சூழ்நிலை கவனித்தீர்களா மோசே போய் நாற்பது நாள் ஆச்சு இப்போ நாங்கள் பண்டிகை கொண்டாடணும் நாங்கள் செய்ய வேண்டிய மத சடங்குகளை செய்யணும் அதனால எங்களை வழி நடத்துறதுக்கு ஒரு கடவுளை எங்களுக்கு உண்டாக்கி கொடுன்ற மாதிரி கேட்குறாங்க ஏன்னா எப்போ பார்த்தாலும் இவங்க ஆர்வன் தானே காரியங்களை கேட்டவர்கள் அதனாலே கேட்கிறார் இப்ப ஆரோன் என்ன செய்யறாரு மோசே கடவுள் சொன்னதை கேட்டுட்டு வந்து ஆரோன்கிட்ட சொன்னாரு ஆரோன் சொன்னதெல்லாம் சொந்தமானதல்ல கர்த்தருடைய கட்டளைகளை வார்த்தைகளை போதனைகளை எச்சரிக்கைகளை வாக்குத்தத்தங்களை தத்தங்களை ஆசீர்வாதங்களை மாத்திரமே பேசின ஒரு ஸ்பீக்கர் டப்பா ஒரு ஸ்பீக்கர் பெட்டி ஒரு ஒளி பெட்டி அவ்வளவுதான் அவன் சொந்த மூளைக்கு இங்கே வேலை இல்லை இவ்வளவு நாளும் ஆனால் இப்பொழுதோ மோசே இல்லை நாற்பது நாளாக ஜனங்கள் வந்து அவனை நெருக்குகிறார்கள் இவ்வளவு நாளும் கத்தருடைய வார்த்தையை மாத்திரம் பேசிக்கொண்டிருந்த ஒரு மனுஷன் சொந்த மூளையை பயன்படுத்துகிறான் கவனித்தீர்களா குடும்ப வாழ்க்கையின் தோல்வி தொழிலினுடைய தோல்வி வாழ்வினுடைய தோல்வி கடவுளை நம்பியிருக்கிற வாழ் நம்பியிருக்கிறவருடைய வாழ்க்கையில் இந்த தோல்விக்கு எல்லாம் காரணம் என்னன்னா ரொம்ப நேரம் கடவுளுடைய வார்த்தையால் வழி நடத்தப்படுவோம் ஒரு இடைவெளி ஏற்படும் பொழுது நம் சொந்த ஞானத்தை பயன்படுத்த ஆரம்பிப்போம் அங்கேதான் பிரச்சனை எழும்புகிறது ஏன் நான் இல்லையா ஏன் எனக்கு தெரியாதா நான் என்ன ஒண்ணு அறியாதாளா அப்படின்ற மாதிரி சிந்திக்க ஆரம்பித்து நம்முடைய அறிவை வெளிப்படுத்த ஆரம்பிப்போம் இதை போன்ற ஒரு செயலை இங்கே செய்கிறான் அவன் என்ன சொல்றான் உங்க மனைவி மாறிட்டு உங்க பிள்ளைகள்ட்டி இருக்கிற தங்க பொருள் எல்லாம் கொண்டாந்து ஏன்ட்ட கொடுங்க அப்படின்னு அவர்களும் கொண்டாந்து கொடுக்கறாங்க அப்ப நான்காவது வசனம் இப்படி சொல்லுகிறது அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொண்ணை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை குட்டியை வார்ப்பித்தான் அப்பொழுது அவர்கள் இஸ்ரவேலரே உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள் ஐந்தாவது வசனம் ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான் கவனித்தீர்களா இவர்களாக தங்கத்தை வச்சு ஒரு பொருளை கொண்டாடுறாங்க இவ்வளவு நேரமும் இவங்களுக்கு ஒரு பொருள் கும்பிடுவதற்காக அங்க இல்லை வணங்குவதற்காக தொழுகைக்காக இல்ல கத்தரை மாத்திரம் பார்த்து கொண்டிருந்தார்கள் இப்ப இங்கே ஒரு பொற்கன்று குட்டி உருவாகப்படுகிறது சரி இதை என்னன்றது ஒரு நிமிஷம் கொஞ்சம் கவனிச்சுட்டு போவோம் இவருக்கு எப்படி திடீர்னு ஒரு பொற்குட்டி செய்யணும்ன்ற ஐடியா வந்துச்சு திடீர்னு வராது இல்லையா அப்ப இதுதான் மனிதன் சுய ஞானத்தை சார்ந்திருப்பது நானூத்தி முப்பது வருஷம் அடிமையா இருந்த தலைமுறை இல்லையா அவர்கள் வாழ்ந்த எகிப்து தேசத்துல பிள்ளை பேற்றுக்காக மக்கள் போய் வேண்டிக் கொள்வார்களாம் பாகாலி நேரத்துல அத மாதிரி தொழில் சிறக்கும்படியாக விவசாயம் பெருகும்படியாக போய் வேண்டிக் கொள்வார்களாம் அது எதுனா அங்கே ஒரு கன்று குட்டி இருக்குமா அதற்கு முன்பாக போய் வேண்டிக் கொள்வார்களாம் யாரு எகிப்திய மக்கள் இவர்கள் யாரு எபிரேய மக்கள் அப்ப அங்கிருந்து இவங்க வெளியில வந்துட்டாங்க இவர்கள் உடல் வந்து விட்டது ஆனால் இவர்கள் உள்ளமோ எங்கேதான் இருக்கிறது அந்த எகிப்திலே தான் இருக்கிறது எப்ப அது வெளியில வந்துச்சு நன்றாக கவனித்தீர்களா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் கூட நின்னு கர்த்தர் சொன்னதை சொல்லி கேட்டு நடக்கிற வரைக்கும் வந்துகிட்டே இருந்தாங்க புலம்புனாங்க எல்லாம் செஞ்சாங்க அவங்களுக்கு எல்லாம் செஞ்சுக்கிட்டே வந்தாரு இப்ப இவர்களிடத்தில் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருந்த மனிதன் ஒரு நாற்பது நாளா கூட இல்லை எப்ப பைபிளை தொடர்ந்து வாசிக்கிறதை நிறுத்துறோமோ எப்ப தொடர்ந்து பைபிள் செடிக்கு போறத நிறுத்துறோமோ எப்ப தொழுகைக்கு தொடர்ந்து போறத தவற விடுறோமோ முடிந்தது கதை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அங்கே சுயம் உள்ளே புகுந்து விடும் இதற்கு ஆர்வம் நமக்கு ஒரு அடையாளம் ஏன்னா கத்தருடைய வார்த்தைய தொழுகை நாளிலும் வேதாராய்ச்சி நாளிலும் ஜப்ப வேளையிலும் கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய மக்கள் நாம் எப்ப கேப் உடுறோமோ அப்போ உலகத்துல தான் இருப்போம் அப்போ உலகம் சார்ந்த செய்திகள் நமக்குள்ளே நிறைந்திருக்கும் நம்ம வாழ்க்கையில ஒரு கேள்வி எழும்போம் சுற்றி இருக்கிறவைகள் நம்மை நெருக்கி வரும் அப்பொழுது நாம் ஒரு முடிவெடுப்போம் என்னன்னா நாம சுற்றி கேட்டவைகள் மனதிலே தங்கி இருக்கும் அல்லவா அதிலிருந்து நாம் முடிவெடுப்போம் ஜாக்கிரதையாயிருங்க பைபிள் ஸ்டடியை தவற விடாதீங்க தொழுகையை தவற விடாதீங்க இந்த ஆன்லைன்ல போனோம் ஆஃப் லைன்ல போனோம் அந்த பாவத்தெல்லாம் இனிமேல் பண்ண வேண்டாம் நிறுத்துங்க முதல்ல கூடி வருவதை விடாதீங்க சபை கூடி வருதலை விட்டு விட வேண்டாம் சபையாக கூடி வாங்க அது தேவனுடைய விருப்பம் அது தேவனுடைய குடும்பம் அது தேவனுடைய திட்டம் அது கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் அவயவம் இணக்கம் மறந்து போய்விட வேண்டாம் சரி இப்ப இங்க நம்ம வருவோம் ஆரண்ட்ட அப்ப அந்த நினைவு வந்ததுனாலே அவன் அதை செய்கிறான் அதுக்கு என்ன வார்த்தை சொல்லி சமாதானம் பண்ணிக்கிறான் கர்த்தருக்கு பண்டிகையை கொண்டாடுங்கள் வேறு ஒன்று ஆனால் அவர்கள் மனதில் நினைச்சுக்கிட்டது என்ன நான் எங்க போய் என்னங்க ஆண்ட தானங்க நினைக்கிறேன் நம்மளை படைச்ச தானங்க நினைக்கிறேன் சர்ச்சுக்கு வராட்டி என்னங்க மனசு நிறைய கடவுள் மேலதானங்க இருக்கு என்ன அழகான புத்திசாலித்தனமான பதில் பார்த்தீர்களா இங்கே அதே போல ஒரு பதில் கவனிச்சீர்களா கத்தருக்கு பண்டிகை கொண்டாடுங்கள் என்று அவன் சொல்லுகிறான் அப்ப மக்களுடைய பதற்றமும் அமைதியற்ற சூழ்நிலையும் ஆரோனை அவன் விருப்பப்படி முடிவெடுக்க வைக்கின்றது மத வாழ்க்கையிலே அது ஒரு பெரிய கொடுமைக்கு அவனை வழி அது மாபெரும் சாபத்தையும் தண்டனையும் வாங்குகிறது அது ஒரு விலைக்கிரயத்தை வாங்கினது மக்களை வழிபட வைத்தான் கொண்டாட வைச்சான் மக்கள் விரும்பினாங்க அதனால சரின்னு சொல்லி சொன்னான் மோசைக்காக காத்திருக்க விரும்பவில்லை மக்களை மோசைக்காக காத்திருங்கள் என்று சொல்ல வேண்டியவன் அதை சொல்ல மறந்து விட்டான் கல்யாணத்துக்கு போறதுனால முடியல உடம்பு அதனால முடியல நேரம் கிடைக்கல பைபிள் படிக்கல யாரோடே காத்திருக்க வேண்டுமோ அதை காத்திருக்கிற பழக்கத்தை இழந்து கொண்டிருக்கிறோம் நாம் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் சரி இப்போ மக்கள் கிளர்ச்சியை உண்டாக்கி விடுவார்களோ ஒரு பெரிய பிரச்சனை வந்து விடுமோ என்று சொல்லி ஆரோன் தன்னுடைய சுய மு முடிவின்படியாக இந்த காரியத்தை செய்து முடிக்கிறான் அங்கே மேலே தேவன் மோசையிட்ட சொல்றாரு நீ முதல்ல கீழே போ நான் அவங்க எல்லாரையும் அழிச்சிருவேன் அப்படின்னு மோசையை கெஞ்சி கேதுரை அப்படி செஞ்சிடாதீங்க தேவனே மன்னிங்கன்னு மன்னிப்பு கேட்டு வாங்கிட்டு வந்து இந்த பொற்கன்று குட்டியை போட்டு அடிச்சு உடைச்சு எரிச்சு அந்த பொடியை தண்ணியில் கலக்குறான் அதை யாரெல்லாம் குடிக்கிறாங்களோ ஒரு ஏறக்குறைய ஒரு மூவாயிரம் பேர் மறித்து போகிறார் கடவுளுடைய வார்த்தையை சாராமல் தன் சுயபுத்தியை சார்ந்து அவன் முடிவெடுத்ததினாலே வந்த விளைது யாருன்னு முதல்ல திரும்பி நல்லா கவனிங்க அவன் கடவுளை மாத்திர சார்ந்திருந்தவன் கடவுளுடைய வார்த்தையை மாத்திர சொல்லி கொண்டு வந்தவன் இன்னைக்கு நேத்து இல்லை எகிப்துல இருந்து இந்த சீனாய் மலை மேலே மோசே போகிற வரைக்கும் ஒவ்வொரு முறையும் அவன் ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரமே சொல்லி கொண்டிருந்தவன் கர்த்தராலேயே தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அப்படிப்பட்டவனால கூட மக்களை தவறா வழிநடத்த முடியும் என்ற எச்சரிக்கை எங்க பிஷப்பு சொல்லிட்டாரு எங்க போப்பு சொல்லிட்டாரு எங்க பெரிய பாஸ்டர் சொல்லிட்டாரு எங்க சீனியர் பாஸ்டர் சொல்லிட்டாரு பாஸ்டர் சொல்லிட்டாரு சரியா இருக்கும் எங்க பெரிய பிரதர் சொல்லிட்டாரு சரியா இருக்கும் யாரையும் குறை சொல்வதற்காக சொல்லவில்லை கையேந்தி கேட்கிறேன் தேவ மக்களே தெய்வ நம்பிக்கை உள்ளவர்களே எந்த மாபெரும் பக்திமானா இருந்தாலும் சரி கடவுளுடைய வார்த்தையின்படி சொல்லாத எந்த வார்த்தையும் நம் ஆத்துமாவை அழித்து போடும் அதற்கு இந்த ஆரோனுடைய தோல்வி ஒரு அடையாளமாக இருக்கிறது என்பதை மறந்து போய்விட வேண்டாம் வணங்கா கழுத்துள்ள ஜனமாகிய மக்கள் மத பண்டிகை நிமித்தமாக ஒழுக்கக்கேடான காரியத்தில் போய் தேவனை விட்டு விலகி உருவ வழிபாட்டினாலே தங்களை அழித்து கொண்டார்கள் என்பது இந்த நிகழ்ச்சி நமக்கு அடையாளம் காட்டுகிறது அதை ஒருவன் வழி என்பது மகா கொடுமையான காரியமாக இருக்கிறது சரி இது ஆரோனுடைய தோல்வியின் பகுதி இந்த தோல்வியிலிருந்து அவன் விசுவாசத்தை நோக்கி போன பகுதியை உங்களுக்கு நான் சொல்லி செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன் என்ன நடந்தது அவன் செய்த தவறுக்காக அவன் வருத்தப்படும் பொழுது தேவன் அவனை மன்னிக்கிறார் முதல்ல அவன் வருத்தலாம் படல மக்கள் என்னை தொந்தரப்படுத்தினாங்க அவங்க தங்கத்தை கொடுத்தாங்க நான் தூக்கி நெருப்புல போட்டேன் தானா வந்துருச்சேன் தைரியம் இல்லை பண்ண தப்ப ஒத்துக்க தைரியம் இல்லை நிறைய நேரங்களில் மத தலைவர்கள் நம்மளை தவறா நடத்துறதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவசரத்துல எதையாவது ஒண்ணு சொல்லிடுவாங்க நான் தப்பா சொல்லிட்டேன் சாரின்னு சொன்னா இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு முன்னாடி என்னுடைய எல்லா வார்த்தையும் அவமானமாக போயிருமே என் மரியாதை போயிருமேன்னு சொல்லி தொடர்ந்து தவறு செய்வார்கள் அதனாலே மனிதர்களை பின்பற்றுவதை விட நம் கரங்களில் இருக்கிற கடவுளுடைய வார்த்தையை பின்பற்றுங்கள் நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி உங்கள் மதத்திற்கு என்று ஒரு கோட்பாடு புத்தகம் இருக்கும் அல்லவா ஒரு போதனை புத்தகம் இருக்கும் அல்லவா அது என்ன சொல்லுகிறது என்று உற்று நோக்குங்கள் இங்கே கடவுளை நம்புகிற மக்கள் படைத்தவரை நம்புகிற மக்களாகி நீங்கள் கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் வேதம் சொல்லுவதை உற்று நோக்குங்கள் என்று உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் அது ஏன் தப்பு இல்லைன்றான் கடைசில இவ்வளோ பெரிய உயிரிழப்புக்கு பிற்பாடு அவன் ரொம்ப மனம் வருத்தப்படுகிறான் தேவன் அவனை மன்னிக்கிறார் மன்னித்த பிற்பாடு அவனுடைய வாழ்க்கையில நடப்பது என்னவென்றால் தேவன் ஆரோனையும் அவன் பிள்ளைகளையும் பிரதிஷ்டை பண்ணி ஆசரிப்பு கூடாரத்தினுடைய உபகரணங்கள் செய்ய வேண்டிய காரியங்களிலே அவனை பயன்படுத்து என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கும் அவன் குடும்பத்திற்கும் அந்த கிருபையை கொடுக்கின்றார் இதைத்தான் நான் உங்கள் மனதிலே பதிய வைக்க விரும்புகிறேன் அவசரப்பட்டு ஆவிக்குரிய காரியங்களில் முடிவெடுக்க வேண்டாம் அவசரப்பட்டு பைபிளுக்கு நம் சுய விளக்கம் கொடுக்க வேண்டாம் அவசரப்பட்டு மத பண்டிகையோ மதக்காரியங்களையோ கடவுள் சொன்னாரு இப்படிதான் விரும்புறாருன்னு சொல்லி சடங்காச்சாரங்களை மக்கள் மனதிலே திணித்து விட வேண்டாம் அதற்கு நாம் காரணமாய் விட வேண்டாம் ஒன்று அப்படி செய்த பொழுது நாம் மாத்திரம் தோத்து போக மாட்டோம் அநேகரை தோல்வியிடையே வைப்போம் சரி அப்படியே ஒரு வேலை ஆவிக்குரிய வாழ்க்கையில தோத்து இருந்தாலும் இன்று இந்த ஆரோனின் மூலமாக நம்மை படைத்தவர் மீண்டும் அழைக்கிறார் மனந்திரும்பி வாருங்கள் பாவ மன்னிப்பு ரத்தத்தினாலே திருமுழுக்கிலே பாவ மன்னிப்பை பெற்று கர்த்தரால் அவருடைய சேர்த்துக் கொள்ளப்பட்டு விருந்திலே தொடர்ந்து பங்கு பெற்று திருச்சபையினுடைய ஐக்கியத்தில் நிலைத்திருக்க உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன் சரி ஏற்கனவே இருக்கிற மக்களாய் நாம் இருக்கிறோம் என்றால் இப்படி தவறி போயிருக்கிறோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில என்றால் தேவன் ஒரு தருணம் கொடுக்கிறார் உன்னுடைய தோல்வியை உணர்ந்து அது தவறு என்று கேட்டு நீ மன்னிப்பு கேள் அவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டு நம்மை பயன்படுத்த ஆயத்தமுள்ளவராய் இருக்கின்றார் இந்த மன்னிப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வேதத்திற்கு திரும்புவோம் கத்தருடைய வார்த்தைக்கு மாத்திரம் நம்முடைய காதுகளையும் இதயத்தையும் எண்ணங்களையும் உணர்வுகளையும் சிந்தைகளையும் எண்ணங்களையும் கத்தருடைய வசனத்துக்கு மாத்திரம் நாம் செவி சேர்க்க கொடுப்போம் அப்படி இருக்கும் பொழுது அவர் நம்மை பயன்படுத்துவார் ஆம் ஆரோனையும் அவன் பிள்ளைகளையும் தேவன் பயன்படுத்தினார் யாத்ராகமும் நாற்பதாம் அதிகாரம் பனிரெண்டில் இருந்து பதினாறு வசனங்கள் பின்பு ஆரோனையும் அவன் குமாரரையும் ஆசரிப்பு கூடார வாசலில் வர செய்து அவர்களை ஜலத்தினால் ஸ்நானம் பண்ணுவித்து ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்தி எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு அவனை அபிஷேகம் பண்ணி அவனை பரிசுத்தப்படுத்துவாயாக அவன் குமாரரையும் வரச்செய்து செய்து அவர்களுக்கு அங்கிகளை உடுத்தி அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களையும் அவர்கள் தகப்பனை அபிஷேகம் பண்ணினபடியே அபிஷேகம் பண்ணுவாயாக அவர்கள் பெறும் அந்த அபிஷேகம் தலைமுறை தோறும் நித்திய ஆசாரியத்துவத்துக்கு ஏதுவா இருக்கும் என்றார் கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் மோசே செய்தான் பரிதாபகரமான தோல்வி மாபெரும் இழப்பு தேவனுடைய திட்டத்தை மாற்றி அமைத்த ஒருவன் மனம் திரும்பினான் தேவன் மன்னிக்க தயவுள்ளவரானார் அதனுடைய விளைவு கூடார வேலையை அவனுக்கு மாத்திரமல்ல அவன் சந்ததிக்கும் கொடுத்தார் தொழுகைக்கு வராத மக்களே வீடுகளிலே ஆன்லைன்லேயே இருந்து பார்த்திடலாம் நேரம் கிடைச்சா போகலாம் நேரம் கிடைச்சா பைபிள் படிக்கலாம் நான் கடவுளை தானே நம்புறேன் நான் ஏசோ ஒன்னும் நம்பாம இல்லையே என்று இருக்கிற எல்லாருக்கும் தேவன் என்று ஆரோனின் மூலமாக அறைகுவல் குவல் எடுக்கிறார் நாம சபை காரியங்களை ஆவிக்குரிய காரியங்களை நாம முடிவெடுக்க வேண்டாம் ஆவிக்குரிய காரியங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்று ஆவிக்குரிய தேவன் கட்டளையிட்டிருக்கின்றார் தேவன் இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சொல்லி இருக்கின்றார் வேதத்திற்கு திரும்புவோம் பேக் டு த பைபிள் கம் பேக் டு த பைபிள் பைபிள் இடத்திலே திரும்புவோம் ஆரோன் தேவனிடத்திலே திரும்ப இதனுடைய விளைவு அவனும் அவன் பிள்ளைகளும் ஆசிரிப்பு கூடார வேலையை செய்கின்ற கிருபை அவர்கள் மீண்டும் பெற்றார்கள் தோல்வி ஒரு சோகமான காரியம்தான் இல்லை என்றல்ல ஆனால் தோல்வி ஒரு நல்ல ஆசிரியர் ஆம் ஆரோன் அந்த தோல்வியிலே இருந்து கற்றுக்கொண்டான் எவ்வளவு பெரிய மனிதனாலும் தோற்று போக முடியும் ஆனாலும் நாம் மனம் திரும்பும் பொழுது கடவுளால் நாம் பயன்படுத்தப்பட முடியும் என்பதை சொல்லிக் கொடுக்கிறார் சாதனையாளர்கள் எல்லாருமே நம்மை சரியாய் வழி நடத்துவார்கள் என்று நினைக்காதே எங்கள் நம்மை படைத்தவராலை மாத்திரம்தான் நம்மை சரியாக வழிநடத்த முடியும் குறிப்பாக ஆவிக்குரிய காரியத்திலே தெய்வ நம்பிக்கை காரியத்திலே ஆன்மீக வாழ்க்கையிலே எந்த பெரிய மாபெரும் மனிதனாலும் நம்மை வழிநடத்த முடியாது கடவுளுடைய வார்த்தைகளினாலே மாத்திரமே முடியும் என்பதை ஆரோனுடைய தோல்வியும் வெற்றியும் நமக்கு அடையாளம் சொல்லுகின்றது இதை நினைவில் கொள்வோம் நம்மை சரிப்படுத்திக் கொள்வோம் தோல்விகள் மறக்கக்கூடாத ஒன்றுதான் ஆனால் கடவுளால் மன்னிக்கப்படக்கூடியவைகள் கடவுளால் மன்னிக்கப்பட முடியுமே என்றால் நம்மை மாற்றி அவருடைய வழியிலே நடப்பதற்கு நாமும் நம்முடைய தலைமுறைகளும் இருப்பதற்கு நம்மை அர்ப்பணிப்போமாக ஜெபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தூய பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நம்முடைய சமூகத்தில் நன்றி சொல்லுகிறோம் ஆரோனின் மூலமாக அவனை நீர் தேர்ந்தெடுத்ததும் அவனை நீர் உச்சமாக பயன்படுத்தினதும் அவனை மாபெரும் சிறந்த தலைவனாக்கினதும் அதே நேரத்திலே அவன் சுயமாக செயல்பட்ட பொழுது தானும் வீணாகி போய் தன் தவறை ஒற்றுக்கொள்ள பயமில்லாத இல்லாதவனாக போய் பிறருக்கும் சாபத்தையும் அழிவையும் ஏற்படுத்தி கொடுத்தான் அவன் மனந்திரும்பி மன்னிப்பை பெற்ற பொழுது நீர் மீண்டும் அவனை பயன்படுத்தி நீர் அவனையும் அவன் தலைமுறையும் ஐயா ஆனபடினாலே ஆவிக்குரிய வாழ்க்கையை விரும்புகிற நாங்கள் யாரானாலும் சரி ஆவிக்குரிய ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கிற நாங்கள் யாரானாலும் சரி எங்கள் விருப்பப்படி எங்களுக்கு கீழே இருக்கிற மந்தையை நாங்கள் வழி நடத்துவது மாபெரும் பாவம் சாபம் என்று எச்சரிக்கை ஐயா நான் சொன்னது தப்புன்னு சொல்லிட்டா மக்கள் என்னை மதிக்க மாட்டார்களே என்ற அவசரப்பட்ட எண்ணத்தில் நாங்கள் போகாமல் பைபிளின் முறைப்படி எங்களை மாற்றிக்கொள்ளும் பொழுது நாங்களும் எங்கள் தலைமுறைகளும் வாழ்ந்திருக்கும் என்று இருக்கிற மக்களும் பைபிளை மாத்திரமே சார்ந்திருக்கவும் எந்த ஆன்மீக நம்பிக்கை உள்ளவர்களும் வசனத்தின் திருமறையின் வேதத்தின் வழிகளை கற்றுக்கொண்டு நடக்கவும் எங்களோட நீர் பேசினீரே அப்படியே வாழ்கிற கிருபி எங்களுக்கு தர வேண்டும் என்று ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசிர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று இயங்குவோர்க்கு ஓர் அறிய வாய்ப்பு நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம் சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாகப் பெற கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு மேலும் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்று நீங்கள் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும் சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும் பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும் இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் அன்பு நேர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானார் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை ஆறு முப்பது மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை ஆறு முப்பது மணிக்கும் நடைபெறுகிறது நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால் நாற்பத்தி ஐந்து சி பார் ஒன் பதினாறு சபையில் கலந்து கொண்டு இரையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று மற்றும் வார்த்தை தபால் எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு